குமார், எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்கு. உன்னால் சொல்ல முடிஞ்சா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுவியா? சொல்லு ஜம்பிலிங்கம், உங்களுக்கு டவுட் எதுவும் வாரதுண்டா? மொக்குத்தனமான டவுட் தானே வரப்போகுது. பரவாயில்லை, சொல்லுங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கான விளக்கத்தை நான் தர இருக்கிறேன். உடல்ல காயத்தில இருந்து வெளிவரும் குருதி உறையுது, ஆனா உடலுக்குள்ள அது உறையுறதில்லை. இது ஏனென்று சொல்லு பாப்பம் குமார். எங்களுக்கு காயம் வந்தா ரத்தம் உறையுது, ஆனா உடம்புக்குள்ளையும் அந்த ரத்தம் தானே ஓடுது. அது ஒரு காலம் உறையுதில்லை, ஏன் இது? ஏதும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லித்தாவன் குமார். நான் அதுக்குரிய காரணத்தை சொல்லுறேன். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறவங்க எங்களோட துளிர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. ஏனெண்டா எங்களோட சேர்ந்து நீங்களும் எல்லா விஞ்ஞான விளக்கத்தையும் படித்து கொள்ளலாம். ஓமோம், இந்த துளிர் சயின்ஸ் யூடியூப் சேனலில் ஏற்கனவே தரம் 5 முதல் 11 வரையான அனைத்து விஞ்ஞான காணொளிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. படிக்க விரும்பினாக்கள் துளிர் சயின்ஸ் யூடியூப் சேனலில் போய் நல்ல வடிவாக விஞ்ஞானம் படிக்கலாம். இப்போ உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் பாருங்க. குருதி உறைவதற்கு குருதியில் உள்ள குருதி சிறு தட்டுக்கள் எனும் கலம் உதவுது. ஓ, இது எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் அந்த காலத்தில் படிக்க எங்களோட விஞ்ஞான சார் சொன்னவர், குருதியில் 3 வகையான கலங்கள் இருக்குது. வெண்குளியம், செங்குளியம், குருதி சிறுதாட்டு. ஜம்புலிங்கம் ஒரு பிரில்லியன் மேன், நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறீர்கள். இப்போ பாருங்க, அந்த குருதி சிறுதாட்டு காயங்களில் சிதைவடைவதால் அதிலிருந்து வெளிவரும் த்ரோம்போபிளாஸ்டின் குருதி திரவளியத்தில் உள்ள கால்சியம் புரோத்ரோம்பின் என்பவற்றுடன் சேர்ந்து துரோம்பினை உண்டாக்கும். இந்த துரோம்பின் ஃபைப்ரினோஜனுடன் சேர்ந்து ஃபைப்ரின் இழைய உண்டாக்கும். குருதி உறைதல்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, நாங்கள் கேட்போம். இந்த த்ரோம்பின் ஃபைப்ரினோஜனுடன் சேர்ந்து ஃபைப்ரின் இழைய உண்டாக்கும். ஃபைப்ரின் வலையில குருதி கலங்கள் சிக்கிக்கொள்ள குருதி உறையும். உடலினுள் உள்ள குருதி கலன்களில், அதாவது நாடி நாளத்தில், குருதி சிறுதட்டுக்களில் உள்ள பதார்த்தம் வெளிவருவதில்லை. இதனாலதான் உடலினுள் குருதி உறைவதில்லை. காயங்கள்ல இந்த குருதிக்கலம் உடைவடைஞ்சு அதில் தோன்ற ஒரு பதார்த்தம் தான் குருதி உறைதலுக்கு காரணம் அமையுது. ஆனால் நாடி நாளத்துக்குள்ள அந்த குருதி சிறுதட்டுக்களில் உள்ள அந்த பதார்த்தம் வாரதில்லை, வெளியில வராது என்று சொல்ல வாராய், அப்படித்தானே? ஓமோம், அதைத்தான் நானும் சொல்லுறேன். காயம் ஏற்படைக்குள்ள குருதி சிறுதட்டு காயங்களில் சிதைவடைவதாலே அந்த குருதி உறைத பதார்த்தம் வெளிவருது. அதாவது துரம்பின் ஃபைப்ரினோஜனோட சேர்ந்து ஃபைப்ரின் நிலையை உண்டாக்கும். அந்த ஃபைப்ரின் வலையில் குருதி கலங்கள் சிக்கிக்கொள்ள குருதி உறையும். இதுதான் நடக்குது. ஆனால் சாதாரணமாக காயம் ஏற்படாத ஒரு ஆளுக்கு நாடி நாளத்தில் இந்த குருதி சிறுதட்டுக்களில் உள்ள பதார்த்தம் வெளியில் வாரதில்லை. ஒரு அருமையான விளக்கம். அப்போ நானும் இனி வீட்டை போகிற நேரம் வந்துட்டுது. நிறைய நாளாக இந்த எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது குமார், அதை நான் கேட்கட்டேன். நீ பயப்படாம கேளு. ஒன்றுக்கும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். தெரியாதுண்டு எதுவும் சொல்ல மாட்டேன். காயம் ஏற்பட்டா குருதி உறைகிறது, ஓகே. ஆனா
இரத்த வங்கியில உடம்புக்கு வெளியால தானே குருதி எடுக்கிறாங்கள். அங்க ஏன் ரத்தம் கட்டியாகுது இல்லை? எங்கட உடம்பிலிருந்து ஒரு காயம் ஏற்பட்டு ரத்தம் கீழே சிந்தினா கொஞ்ச நேரத்தில் கட்டியா வருது. ஆனா இரத்த வங்கியில நிறைய நாளைக்கு ரத்தத்தை வச்சிருக்கிறாங்க, என்னண்டு அது அப்படியே கட்டியாகாம இருக்குது. சபாஸ் சபாஸ் சபாஸ், அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான விளக்கத்தை சொல்றேன், கேளுங்க. இரத்த வங்கியில குருதி உறையாது சேமிக்க சோடியம் சித்திரேட்டு என்ற ஒரு பதார்த்தத்தை சேர்க்கணும். இது கல்சியத்துடன் தாக்கமடைஞ்சு கல்சியம்மை நீக்கும். அதனால உடலுக்கு வெளியால் அந்த பைகளில் குருதியை சேகரிக்க அந்த குருதி கட்டியாகாது. வாவ் வாவ், இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. தேங்க்யூ தேங்க்யூ குமார், உன்னால் எல்லா டவுட்டும் எனக்கு கிளியர் ஆயிட்டது. சூப்பர் சூப்பர், கட்டாயம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்படி முக்கியமான விஞ்ஞான விளக்க காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. சரி சரி, என் மனசி கடைக்கு அரிசி வேண்ட அனுப்பினவள் அனமனத்தியாலமாக உன்னோட கழிச்சு கொண்டிருக்கிறேன் குமார். இந்த வீட்டை புக விளக்கு மாத்தடி தானோ தெரியல, ஆனாலும் ஒரு பெரிய சந்தோஷம். மனதில் நிறைய காலமாக இருந்த டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். சரி சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம் ஜாம்பிலிங்கம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறோம். அதனால் தொழில் சயின்ஸ் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நீங்களும் எங்களோட தொடர்ந்து நினைஞ்சு கொள்ளலாம். பாய் 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 பாய், போயிட்டு வரேன். டாட்டா.